நம்ம வீட்டுக்கு கூட போச்சுல அதுதான் பார்த்தீங்கன்னா மேல் அது ரெண்டும் சேர்ந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை போட்டு வச்சிருக்கு. அப்புறம் வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்கிற பெரிய சேவல்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி இதில் இவரதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மகிட்ட இருக்க பெரிய சேவல். ஆலப்புரா கோயில்புரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்காது, ஏன்னா இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சர் ஆயிரும். அதனால் அந்த ரெண்டு ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இது ட்ரையல் பண்ணதுக்கான காரணம். நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ள போட்டுவிட்ருவோம். இது வந்து நம்மளோட லாஃப்ட் அப்டேட் வீடியோ. லாஃப்ட் அப்டேட் வீடியோ மட்டும் கிடையாது, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகலை. அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம், அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கு. ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம், அதை பற்றி நமக்கு ப்ராப்பராக தெரியல, இந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஓரளவு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ப்ளஸ் புறாகுண்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ட்ரையல் தோட்டம். அதாவது இதில் வந்து என்ன போட்டிருக்கோம்னா வெண்டிக்காய் போட்டிருக்கோம். இது இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து எல்லா இடத்துலையுமே வளர்ந்துருக்கும், தெரியுதா? இந்த ஸ்டேஜ்லேருந்து இருக்குது. இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து இப்போ நம்ம இதே இதை உள்ளே போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 100% நம்ம சொல்ல முடியாது இது வந்து கண்டிப்பாக வளர்ந்துரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் வளர்ந்துரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. கிண்ணி கோழியோ இல்லை வான் கோழியோ இல்லை ஆடோ ஏதோ ஒன்று போயிட்டு அதை போயிட்டு டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஏன்னா சுற்றி வேலி போட்டிருக்கல. அதனால் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து எதுவும் டேமேஜ் பண்ணுற கிடையாது. இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு ட்ரையலுக்காக போட்டிருக்கேன். இந்த இடத்துல எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த மொத்த வாழை மரத்தையும் தூக்கிட்டு ஃபுல்லாகவே, அதாவது இந்த இடத்துல இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் அப்புறம் அந்த பின்னாடி இருந்துச்சு பார்த்திங்கனா அந்த இடம் எல்லாத்தையும் சேர்த்து, அதாவது புறா கூட தவிர்த்து மற்றபடி எல்லாத்தையும் இதோட இப்படி போட்டு இதில் வந்து நம்ம கத்திரிக்காய் வெண்டிக்காயில் வேறு இதாவது போடுற மாதிரி இருந்தால் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா இதை வந்து சும்மா ட்ரையலுக்காக. இது நல்லா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுவேன், நல்லா வரல அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன மாதிரி பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கலாம். என்னோட கெஸிங் கூட எனக்கு தெரிஞ்சு நல்லா வந்துடும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இதுக்கு தேவையான சூரிய ஒளியும் கிடைக்குது, தண்ணியும் கிடைக்குது, எல்லாமே ஓரளவுக்கு இந்த இடத்துல கரெக்டாக தான் இருக்குது. அதனால் இந்த இடம் வந்து கரெக்டாக வந்துடும். உள்ளே வந்து ஒரு சில செடிகள்லாம் நமக்கு வராதுக்கு மெயினான ரீசன் சூரிய ஒளி தான். இந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனைகள் வந்து கிடையாது. இன்னொரு மெயினான ரீசன் என்ன, இந்த இடத்துல இந்த வயர் வருது பார்த்திங்களா, இந்த 3PS லைன் வர்றதுனால நம்ம இந்த இடத்துல வந்து வாழை மரம் அதுன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்தளவுக்கு கரெக்டாக இருக்காது. இப்போ இந்த மரமே பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த லைனில் போயிட்டு படுது, அப்போ மேபி ஏதாவது நடக்கலாம். அதனால் இந்த இடத்துல சின்ன சின்ன இப்போ இவ்வளோ வரைக்கும் வளர்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன விவசாயங்களை போட்டுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. அதனால தான் மெயினாக அந்த ரெண்டு ரீசன் தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இது ட்ரையல் பண்ணதுக்கான காரணம். நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக உள்ளே போட்டுவிட்ருவோம். புறாங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ப்ரீடாக ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா அந்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தல ஸ்டார்டிங்கில் கேஜ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகலை போல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னும் வந்து நம்ம வந்து ஒரு சில வேலைகள்லாம் நமக்கு பாக்கி இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நான் சொல்லியிருந்தல சுற்றி வந்து அந்த தென்னை பின்னிருக்கோமா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றி போட்டு விட்டோம்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இருட்டாக இருக்கும், அப்புறம் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் ஓரளவு. அதனால் அதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எந்தெந்த இதெல்லாம் வந்து முட்டையில் இருக்குன்னா தெரியுதா, நம்ம ரெட் லைனேஜில் உள்ள ஒரு ஃபீமேலும் அதுக்கப்புறம் இன்னொரு மேல் ஒன்று இருக்கும். அதாவது எந்த மாதிரினா அந்த இருக்குல்ல அந்த மாதிரி மேலும் சேர்ந்ததே பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை வந்து வச்சுருக்கு. இது வச்சு ஒரு 5-6 நாள் பக்கம் ஆகுது, ஒரு வாரம் பக்கம் ஆகுது கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஃபீமேல் தான். மேல் வந்து எதுனா அந்த இதுவும் கலந்த மாதிரி இருக்குமே, அதாவது ரெட் லைனேஜும் அந்த சப்ஜாவும் கலந்த மாதிரி இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு கூட போச்சுல அதுதான் பார்த்திங்கன்னா மேல். அது ரெண்டும் சேர்ந்து இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை போட்டு வச்சுருக்கு. ரெண்டு முட்டை போட்டு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீ ஓரளவு அடுத்தடுத்து வரிசையாக அடிக்கி குச்சியெல்லாம் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே பார்த்தீங்கன்னா லைட் லைட்டாக கூடு கட்டிகிட்டு இருக்காங்க. இது வந்து முஸ்கியோடதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை மட்டும் நம்ம வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக முடிச்சோன்னா அவங்க வேலையை அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்மளோட ரெட் லைனேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில புறங்கள் வந்து வாங்கியிருக்கேன். ரெட் லைனேஜ் ஒன்னோடது அதை எப்படி வாங்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் லைனேஜ் வந்து, அதாவது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கல, ரெட் லைனேஜை பொறுத்த வரைக்கும் ஓரளவு எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சர்க்கிளில் வந்து கொடுத்து வைப்பேன். அப்போ யாராவது கேட்டாங்கன்னா அதாவது விலைக்கு தான் பார்த்தீங்கன்னா கொடுப்பேன். அவங்ககிட்டருந்து நான் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுக்குற விஷயம் என்னன்னா ஒரு வேலையிலேருந்து பட்டா எடுத்திங்கன்னா வேற எங்கேயும் வெளியிலலாம் கொடுக்க வேணாம், நான் வந்து நானே எடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து என்னோட புறங்களை என்ன ரேட்டு சொல்கிறனோ இது வந்து என்னோடய ரேட்டு, ஓகேவா? இப்போ நான் சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் ஆகிட்டு போவீங்க. மறுபடியும் இப்போ நான் இதை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ப்ரீட் எடுத்ததுக்கப்புறம் இது உங்களோட புறா, அப்போ நீங்கள் வந்து என்ன ரேட்டு சொல்கிறீங்களோ அதே ரேட்டு கொடுத்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்சு லோக்கலில் தம்பி ஒருத்தர் கொடுத்துருந்தேன், அதனால் வந்து அண்ணே நான் பட்டா கொடுக்குற மாதிரி இருக்கேன், உங்களுக்கு வேணும் எடுத்துக்கோங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டேன். ரெட் லைனேஜை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பெஷல் இருக்குது. யார்கிட்ட கொடுத்தாலும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேல் கரெக்டாக நம்ம மேல் கலர்லேயே இருக்கும், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பெரிய மேல் பெரிய ஃபீமேல் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரியே இருக்கும் கலர் வைஸ். அதுக்கப்புறம் ஜெண்டர் வைஸும் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா ஒன்று மேல் ஒன்று ஃபீமேல் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வரும். அதாவது நம்மள்கிட்ட பொறிக்கிறதும் சரி ரெட் லைனேஜோட குஞ்சுகளும் சரி நான் வெளியில் கொடுக்குறதும் சரி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் தான் பார்த்தீங்கன்னா 99% வரும். ப்ளஸ் இந்த டைத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லைனேஜும் தேவையும் படுது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் என்னமோ இருக்கும், அதாவது பெரிய பேரோட சேர்த்தே பார்த்தீங்கன்னா 3 பேர் என்னமோ இருக்கும் ரெட் லைனேஜில். அதனால் அந்த டைத்தில் கொடுத்ததும் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது, அதாவது ரெட் லைனேஜில் வந்து கிட்டத்தட்ட நம்ம புறாங்களில் பாதிக்கு பாதி ரெட் லைனேஜை நம்ம வந்து ப்ரீட் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா ரெட் லைனேஜை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட நம்ம பேர் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பேராக இருக்கும்.
இருக்கும் எப்போவுமே. அதாவது நம்ம வெளியில் கொடுக்குறதும் சரி, நம்மகிட்ட இருக்கிறதும் சரி, இது வந்து எப்படின்னா நம்ம செக்லாம் பண்ணவே தேவையில்ல, இது ரெட் லைனேஜ் எடுத்துகிட்டு போப்பா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுக்கலாம். அதனால் சரி ஓகே நம்ம பாதிக்கு பாதி ரெட் லைனேஜ் பேர் பண்ணா என்ன, அதாவது ப்ரீட் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் சரி ஓகே இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பக்கம் ரெட் லைனேஜ்லாம் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஒரு 10 பேர் 15 பேர் பக்கம் பேரண்ட்ஸ் ஸ்டாக் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெளியில் சேல் பண்ணுறது பண்ணதை பற்றி யோசிக்கலாம். அப்புறம் வந்து தலைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கடைசி நாள், அதாவது கோயில் புறாவுக்கு அதிகபட்சம் இன்றைக்கி வந்து நம்ம காலாரில் போகிறேன், அதனால் அங்கே போனோன்னா அதிகபட்சம் அங்கே கொண்டு போய் விட்டுருவேன். அப்படி இல்லை அப்படின்னா இவர் பிரவீன் புரோவரேன் இருக்கார் காலாரில் ஒரு வேலையாக, அவர் வந்தார்னா கூட அவர்கிட்ட கூட கொடுத்துருவேன், அவர் வந்தார்னா அவர்கிட்ட கொடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோயில் இருக்குல்ல, கோயிலில் கொண்டு போய் விட்டோன்னா அது வரட்டில் சுற்றி தெரியும். முடிஞ்ச வரைக்கும் பிரவீன் புரோட்ட கொடுக்குறது நல்லது, ஏன்னா கோயிலேருந்து அதாவது காலாரிலேருந்து இங்கே தோப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் வரும், 4 கிலோமீட்டர் கூட வராது, அதை விட கம்மியாக இருக்கும். அதனால் அது திரும்பி வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதனால் பிரவீன் புரோட்ட கொடுத்து விட்டோன்னா அது வரட்டில் அங்கேயாவது போய் இருந்துக்கும். ஏன்னா அவர் இந்த மாதிரி புறாங்கள்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு பார்க்கலாம், நார்மல் புறாவை விட ஒரு கோயில் புறா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் அவர்கிட்ட கூட அதிகபட்சம் கொடுத்துருவேன். அதாவது விஷயம் என்னென்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் இந்த புறா கோயில் புறா வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட வந்து இருக்காது, ஏன்னா இதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் டேஞ்சராகிடும், அதனால் வந்து கொடுத்து விட்றது நல்லது. இவ்வளோ நாள் வரைக்கும் பட்டாவாக இருந்துச்சு, இப்போ ஓரளவுக்கு அது பார்த்திங்கன்னா ஓரளவு அடல்ட்டாக மாறிட்டுருக்கு, அதனால் கொடுத்துட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தல அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து அந்த கோழி, இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எத்தனைன்னா 15 முட்டை பக்கம் வச்சோம், அந்த 15 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12 முட்டை பக்கம் இன்றைக்கி, அதாவது இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா டேட், அந்த 12 முட்டையுமே எனக்கு தெரிஞ்சு பொறிச்சிடும், 12 முட்டையுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 3 முட்டை போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த 3 முட்டையுமே கொஞ்சம் லேட்டாக, அதாவது இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லை, அதனால் ஃபஸ்ட்டு போட்ட 3 முட்டை, அதனால் அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்திருக்கும் போல. ஆனால் பிரவீன் ப்ரோ வரும்போதே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சிட்டோம், அதாவது இந்தந்த முட்டைலாம் பொறிக்கும், இந்த முட்டைலாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 5 முட்டையை செலக்ட் பண்ணி வச்சிருந்தோம், அந்த 5 2 வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து கரெக்டாக வந்துருச்சு, மீதி 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3வது நாள் 4வது நாள் 2 முட்டை வந்து எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் 7வது நாள் என்னமோ பார்த்திங்கன்னா இன்னொரு முட்டையும் பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம், அதுக்கப்புறத்துலேருந்து ஓரளவு அந்த 12 முட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு கிடையாது. இந்த கோழி அடம் வச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழிக்கும் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான் இப்போ சொன்னல நம்ம ஃபஸ்ட்டு இருந்துச்சுல பெரிய சேவை, அந்த பெரிய சேவலுக்கும் பொறிச்சதையும் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா முட்டையும். இது வந்து கோழி வந்து வெளியிலேருந்து வாங்கினது, சேவல் வந்து நம்மளோடது, ஓகேவா உங்களுக்கு புரியுதா? அதாவது இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அந்த நமக்கு வர்ற சிக்ஸும் சரி நல்லா ஒரு மாதிரி தான் இருக்குது, முட்டையுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாகவும் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இதே நம்ம கோழிக்கும் நம்ம சேவலுக்குமே போடும்போது அது மேபி ஒரு வேளை அது சொல்கிறது அவங்க சொல்கிறது கரெக்ட் தானோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது கோழி இல்லை சேவல் ஏதாவது ஒன்று நம்மளோட தான் இருக்கணும், இன்னொன்று நம்ம வெளியிலேருந்து வாங்கி இது பண்ணதாக இருந்துச்சுன்னா ஓரளவு அந்த இது வந்து ரிசல்ட் வந்து நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்குன்ற மாதிரியும் எனக்கு தோணுது. மெயினாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன டைம்லாம் வந்து இது வந்து சரியாக இல்லாததுக்கு மெயினான ரீசன் ஒன்று சேவல், ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அடை வச்சது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வச்சிருந்தேன், அதாவது இந்த கோழி கூட்டு பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து வச்சிருந்தேன். அதனால் ஒரு வேலை எப்படி சொல்கிறதுனா டேரெக்டாக வெயிலாக இருந்தாலும் சரி டேரெக்டாக மழையாக இருந்தாலும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஈர காற்றுலேருந்து எல்லாமே வருமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரெண்டாவது நம்ம வெளியில் வைக்கும்போது ஒரு சில டைம் இது வந்து எப்படி சொல்கிறதுனா இறை வந்து சாப்பிடும்போது வான் கோழி கிணிக்கொழி எல்லாமே இது பக்கத்தில் வந்து இறை சாப்பிட்டுருக்கோம் வெளியில், அப்போ இதை வந்து ஒரு வேலை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம உள்ளே வைக்கும்போது அந்த டிஸ்டர்பன்ஸும் எதுவும் பெருசாக கிடையாது அப்படின்றப்ப இது வந்து ஓரளவு கரெக்டாக, அதாவது நம்ம தனியாக உள்ள ஒரு இடத்துலையும் வச்சிடணும், ரெண்டாவது விஷயம் எந்த ஒரு கோழியும் இதை டிஸ்டர்ப் பண்ணாமே வச்சிடணும், மூணாவது விஷயம் அது நல்ல கோழியாக கரெக்டாக அடகாக்குதுன்றதையும் பார்த்துடணும், நாலாவது விஷயம் ஒரு பர்ஃபெக்டான சேவலுக்கு போட்டோன்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். இந்த 4-5 விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 குஞ்சு இருந்துச்சு, அதாவது இந்த கோழியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 2 குஞ்சு இருந்துச்சுல, ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 குஞ்சு தான் இருக்குது. அந்த 1 குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இறந்துச்சுன்னு தெரில, ஆனால் காணாமல் போயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு இறந்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நல்லா தான் நின்றுச்சு, குண்ணெல்லாம் எதுவும் பண்ணலை, எதுவும் தூக்கிட்டு போயிடுச்சா என்னென்னு சொல்லி எனக்கு தெரில. அதாவது நான் சொல்கிறது வந்து ஒரு 1 வாரத்துக்கு முன்னாடி அந்த குஞ்சு வந்து இது சின்னதாக இருக்கும்போதே பார்த்திங்கன்னா காணோம், இப்போ வந்து தலைமை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பெருசாகிடுச்சு தெரியுதா. இப்போதே பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த நட்ட அதாவது டாக்டர்கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்டு வச்சிருக்கேன், அதாவது எந்தெந்த மாதிரி தடுப்பூசி பண்ணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்பில், அதனால் அவர் சொல்லி அதுக்கப்புறம் எனக்கு அது வந்து அதெல்லாம் ஓரளவு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா அது வந்து நான் எப்படி என்ன இதுன்னு சொல்லி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் சரியா. அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு கண்டிப்பாக தோணியிருக்கும், ஏன்னா எனக்கும் இது தோணியிருக்கு சரியா. என்ன விஷயம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இப்போ நான் சொல்லியிருந்தல நம்ம கோழிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடணும், அதுக்கப்புறம் நம்ம நாய்களுக்கு பார்த்திங்கன்னா தடுப்பூசி போடுறோம், வேக்சின் போடுறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னல, நாட்டு நாய் நாட்டு கோழி அப்புறம் ஏன்டா தடுப்பூசி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நான் வந்து ரொம்ப வந்து இயற்கை முறையில் நான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மைண்ட் செட்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கே அந்த மாதிரியான மைண்ட் செட்லாம் இருந்திருக்கு. அதாவது நம்ம போடுற ஒவ்வொரு தடுப்பூசியும் சரி ஒவ்வொரு விஷயமும் சரி எதுக்காக அப்படின்னா வந்த நோயை குணப்படுத்துறதுக்காகவும், ஒருவேளை நோய் வராமல் நம்ம ஓரளவு அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாத்துக்கிறதுக்காகவும் நம்ம போடுறது தடுப்பூசி தானே தவிர, எப்படி சொல்கிறதுனா முட்டை வந்து இப்போ ஒரு 12 முட்டை போடுற இடத்துல ஒரே டைமில் 12 முட்டை போடுற இடத்துல ஒரு 25 முட்டை போடுறதுக்கு இல்லை 30 முட்டை போடுறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு தடுப்பூசியும் போடுறது கிடையாது சரியா. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம அதாவது நம்ம தாத்தா பாட்டி முப்பாட்டி அந்த மாதிரிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு வரைக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதாவது ஒரு மாதிரி அன்ஹெல்த்தியாக அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த காலத்தில் அவ்வளோ ஊசியாக அவ்வளோ மெடிசன் அதெல்லாம் எடுக்கல, இந்த காலத்தில்
இடத்துல நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நம்மளோட ஃபுட் அந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன ஃபுட்டு சாப்பிட்றோமோ அதே தான் நம்ம கோழியும் சாப்பிடும், நம்ம ஆடும் சாப்பிடும், எல்லாமே சாப்பிடும். முதல்ல இருந்து அதுங்களோட, அதாவது அந்த கோழி ஆடுங்களோட தாத்தா பாட்டேன் அந்த மாதிரி வைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருந்திருப்பாங்க. இப்போ உள்ளவங்க ரொம்ப அந்த அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா ஃபுட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி செயற்கைத்தனமான ஒரு இதாக மாறிடுச்சுல. அதனால நம்ம சில விஷயங்களை போட்டுதான் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடுறது. மற்றபடி எல்லாமே நாட்டுக்கோழி தான், நாட்டு நாய் தான், எல்லாமே அதுதான். பட் இருந்தாலும் அதுங்களை கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. பண்ணாமல் இருக்கிறனாலும் இருக்கலாம், ஆனால் நிறையா நமக்கு வந்து லாஸ் வந்து நிறையா இருக்கும். அதுக்காக தான் மெயினாக வந்து எல்லாருமே இந்த தடுப்பூசி இதெல்லாம் போடுறது. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே ஓரளவு நல்லா போகிற மாதிரி தெரியுது. எங்கேயோ ஒளி தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும், புறா டிபார்ட்மெண்ட்டும் சரி, கோழி டிபார்ட்மெண்ட்டும் சரி, அதுக்கப்புறம் நம்ம விவசாய டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. இவ்வளோதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி.